நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளோடு. 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர சிறைச்சாலை வைத்தியரிடம் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மருத்துவ அறைக்கு பெறுவதற்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் வெலிக்கடை மகளிர் சிறைச்சாலையின் ஆர் அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஹிருணிகா பிரேமச்சந்திரவும் ஏனைய கைதிகளுக்கும் வழங்கப்படும் ஆடையுடன் அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தமிழகுட பிரதேசத்தில் கடையொன்றில் பணிபுரிந்த இளைஞரை கடத்தி சென்ற குற்றச்சாட்டின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட ஹிருணிகா 18 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டதோடு ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தலா 20,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அபராத தொகையை செலுத்த தவறினால் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் மேலதிகமாக 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஹிருணிகாவுக்கும் வழங்கப்பட்டுள்ள தண்டனைக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை மேன்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அவரின் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனா்.